வணக்கம் யூஎஸ், வெல்கம் டு தினசரி செய்திகள். புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஜம்மு காஷ்மீரில் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் உள்ள பயங்கரவாத முகாம்களை அழிக்கும் நடவடிக்கையை இந்திய இராணுவம் தொடங்கியுள்ளது. இன்று அதிகாலை சுமார் 3:30 மணியளவில் இந்திய விமானப்படை விமானங்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிக்குள் ஊடுருவி பயங்கரவாதிகளின் முகாம்களை குறிவைத்து சரமாரியாக குண்டுகளை வீசின. இதில் பயங்கரவாத முகாம்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டது. இந்த தாக்குதல் குறித்து இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விஜய் கோகலே டெல்லியில் விளக்கமளித்தார். அப்போது அவர் கூறுகையில், ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற பல்வேறு தாக்குதலுக்கு JCE-Mohammed அமைப்பு பின்னணியில் உள்ளது. இது தொடர்பாக பல முறை பாகிஸ்தான் அரசுக்கு தகவல் தந்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் JCE-Mohammed பயங்கரவாத அமைப்பு மீண்டும் ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் நிகழ்த்த இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. இதனை தடுக்கவே ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பாலக்கோட்டில் உள்ள அந்த இயக்கத்தின் மிகப்பெரிய முகாம் மீது இன்று தாக்குதல் நடத்தப்பட்டு அழிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். இதில் JCE-Mohammed பயங்கரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசாரின் உறவினர் ஒருவரும் கொல்லப்பட்டார். பொதுமக்கள் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. இதனை அடுத்து பாகிஸ்தான் மற்றும் அதன் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது அந்நாட்டிற்கு தகவல் கொடுத்துள்ளோம். இவ்வாறு அவர் கூறினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற புதிய தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.